உங்க பேர் நெட்ஃபிக்ஸா? சொல்லுங்க உங்க நேம் நெட்ஃபிக்ஸா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்துக்கலாமா? ஆ தேங்க்யூ. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, என்னோடய க்ரஷ் வந்து இந்த பார்க்கு வரா, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவாங்க. எனக்கு என்ன பயம்னா அவட்ட வந்து மெசேஜில் நல்லா பேசுகிறேன், நேரில் பேசும்போது எனக்கு பதட்டமாக இருக்குங்க. மெசேஜில் மட்டும் நல்லா பேசுகிறேன், மெசேஜில் எல்லா பசங்களும் அதாங்க. மெசேஜில் வந்து அவங்க க்ரஷில் வந்து மெசேஜில் மட்டும் நல்லா பேசுகிறாங்க, நேரில் வரும்போது பேச தயக்கமாக இருக்குங்க. அவட்ட வந்து நான் இப்போ வந்து நான் வந்து பேசி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். என்ன பேசுன்னு தெரிலங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாங்க? ஏதாச்சும் ஒரு நல்ல மெசேஜில் பேசினே திருப்பி பேசினா அவள் எப்படி ஒரு இதாக இருக்காது? புதுசாக நேரில் ஒரு பொண்ணு பேசுறது ரொம்ப கஷ்டங்க. அது எப்படி பேசுன்னு தெரில, ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாங்க உங்களால் ப்ளீஸ்? ஆ சரியா, தேங்க்யூங்க. என்ன செய்யலாங்க? ஃபஸ்ட்டு ஒரு தெரியாத பொண்ணு வந்து க்ரஷ் வரா, வந்தோடனே என்ன ரியாக்ட் பண்ணும், என்ன பேசணும், ஏதாவது சொல்ல முடியுமா? நான் கொஞ்சம் சில மூணு ரெண்டு மூணு இது பிக்கப் பண்ணி வச்சு யோசிச்சு வச்சுருக்கேங்க. அது நான் உங்களுக்கு சொன்னால் ஓகேன்னு மட்டும் சொல்கிறீங்களா? நீங்க ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? பேர் நெட்ஃபிக்ஸா? ஆ சொல்லுங்க உங்க நேம் நெட்ஃபிக்ஸா? ஏன்னா உங்களை பார்க்க பார்க்க பொழுது போறதே தெரிய மாட்டேங்குங்க. நீங்க தான் ரெண்டு மூணு லைன் சொல்லுங்க, நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எனக்கு வந்து நான் அவளை பார்த்தல. பொண்ணு முத எப்படி இருப்பாங்க? பொண்ணு வந்து எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஆ இந்த ஹைட் இருப்பாங்க, இந்த ஹைட் இருப்பாங்க. சீரியஸாக உங்கள் ஹைட் இருப்பாங்க. ஓகே. ஆ வேற உங்கள் 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 கலர் இருப்பாங்க. வேற உங்கள் வெயிட் எவ்வளோ? இல்லை கேட்குறேன், உங்கள் வெயிட் எவ்வளோங்க? 45. அவள் வெயிட்டும் 45 தாங்க. அவங்க என்ன உங்களை கேட்கலங்க, எங்கள் வரப்புற கேங்கனோட க்ரஷோட இதுவும் 45 தான். நீங்கள் ஏங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க? உங்களெல்லாம் சொல்லலைங்க, உங்களெல்லாம் சொல்லலை. உங்களை எப்படி சொல்லுவாங்க? யாரும் தெரியாத பொண்ணை போய் இப்படி பேச முடியுமா? நான் வந்து மெசேஜ் நல்லா பேசிட்டேன், நேரில் வரப்போ என்னோட க்ரஷ்ட்ட வந்து என்ன பேசன்னு தெரில. பேசி வச்சது வந்து பேசுறேன், நல்லா தான் பேசுகிறேன். அது உங்ககிட்ட பேசுகிறேங்க, க்ரஷ் வந்தோன்னு எடுத்துருமா? அப்படி 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 ஆயிருமா? இந்த மாதிரி என் க்ரஷ் சிரிச்சிட்டே இருந்தாலும் நான் காலி தெரியுமா? முடிஞ்சு நீ சிரிக்கா, இப்போ நான் காலி ஆயிடுறேன். க்ரஷ் என்னோட க்ரஷ் அப்படி மாறிடுற போகுது. அப்படி மாறாது, மாறாது, பயப்படாதீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது லைன் சொல்லுங்கள், நான் வந்து டெலிவர் பண்ணிடுறேன். சொல்லுங்கள். நினைச்சேன் ஆனால் அது அச்சு இல்லை. யூ சூப்பருங்க, நீங்களே சிரிச்சிட்டீங்களா? என் க்ரஷ் கன்ஃபார்மா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? என்ன இப்படி சிரிக்கீங்க? ஓகே சூப்பருங்க. அப்போ ஹாப்பினஸோட இது நீ யூ தானே? யூ மீன்ஸ் யூ இல்லை, அவங்க அவங்க தானே. ஓகே ஓகே, மூணு மூணு டைலாக் ஓகே ஆயிடுச்சா? இது கன்ஃபார்மாக இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று லைன் சொல்லுங்களேன். வித்தியாசமா தான் இருக்கா? இல்லைங்க, ஏதாவது நீங்க சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலேஷன் பண்ணி சொல்லிடுவேன். நான் அவங்க எப்படி அமைதியா இருப்பாங்களா? அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? நீங்க ஏதாச்சும் பேசுங்க. இந்த இதே வாய்ஸ், இதே சிரிப்பு தான்.
இதே டோன்ல சிரிப்பாங்க. என்ன சொல்லாதீங்க. ஐயோ நான் உங்களை நான் என்ன திருப்பாச்சி விஜயாங்க அவன் இருப்பேன் என்ன அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களை மாதிரி கிட்டத்தட்ட தெரியல ஐடென்டிட்டிகள் ட்வின்ஸ் இருக்கா உங்களுக்கு அக்கா தங்கச்சியும் இருக்கா தெரியல கேட்குங்க. உங்கள் ட்வின் அங்கே க்ரஷ் ட்வின்ஸ்லாம் அது எப்படிங்க அப்போ என் க்ரஷ் உங்களே மாதிரியே இருக்கா. சரி ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இல்லைங்க. க்ரஷோட க்ரஷ் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆமாங்க. ஏய் சூப்பராக இருக்குங்க அது. இது சூப்பராக இருக்குங்க. இதை சொல்கிறேன் நான். இதை நான் சொல்கிறேன். நீ உங்கள் நேம் அல்ஜிப்ராவா. உங்கள் நேம் அல்ஜிப்ராவா சொல்லுங்க. உங்கள் நேம் அல்ஜிப்ராவா இல்லையா. இல்லையா. எப்படிங்க அப்போ என் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்க. திருச்சிட்டே இருக்காதீங்க. நான் வீக் ஆயிடுவேங்க. க்ரஷ் என்னமோ என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தோணுதுங்க. தெரியலையா உங்களுக்கு. தெரியல. என் க்ரஷ் என்னமோ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கு. டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்ட மாதிரியே தெரியுதுங்க உங்களை. ஐயோ உங்களை சொல்ல. உட்காருங்க உட்காருங்க. என் க்ரஷ் நிக்கிறான் இப்ப உட்காந்துட்டா. உட்காந்துருப்பாங்க எங்கன்னு தெரியலையே. க்ரஷ் ஃபீல் ஆகுதுங்க. அந்த ஒரு படத்துலலாம் ஹீரோயின் ஸ்டார்டிங் வரும் ஒரு இன்ட்ரோ சாங் வரும் பாத்தீங்களா. ஐயோ குரல் கேட்டோம்னு பாருங்க. உங்க குரலா சாரிங்க. க்ரஷோட குரல் நினைச்சேன். உங்களை கலாய்க்கிறேங்க. உங்களை கலாய்க்கலைங்க. நீங்கள் என்னங்க. நீங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இதுங்க. எனக்கு பொண்ணுகிட்ட பேசவே தெரியாது சின்ன வயசு. இல்லைங்க நீங்கள் வந்து நீ கேர்ள் இல்லைங்க. நீங்கள் ஒரு ஏஞ்சல். நீங்கள் சிரிக்கிறதாங்க நல்லா இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்கள் விங்ஸ் இருங்க. ரெக்கேங்க உங்கள் ரெக்கேங்க. பறந்தே போயிருவீங்க. அவங்க அதாவது என் க்ரஷ்ட்ட சொல்ல வேண்டியது அவங்க சொல்றது. நல்லா இருக்கா. நல்லா இருக்கா. நல்லா இல்லையா. நல்லா இருக்கும். ஓகே. என் க்ரஷ்க்கு வந்து இருக்கலே எதிர்த்தமா அழகா இருக்கும். இந்த உதட்டு மேல ஒரு மச்சம் இருக்குங்க. நீ ஏன் சிரிக்கீங்க திரும்ப. உங்களுக்கும் இருக்கா மச்சம். பாருங்களேன் உங்களுக்கு மச்சம் இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களா நம்ம ஊர்ல இருக்காங்களா அவங்களா. ஐயோ பாவம். ஆமா இப்படி ஒரு அழகை பார்க்காமலே மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. மிஸ் அவங்க இல்லை அவங்க இப்போ கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் போய் சிரிச்சா போதும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. சிரிங்க. நீங்கள் சிரிங்க. ஒரு இப்போ எனக்கு கண்ணுத்துல நான் ஃபீல் பண்ணுங்க. சிரிங்க. சிரிக்க மாட்டேன். இந்த குரலே போதுங்க. இப்படி இப்படி உங்ககிட்ட இல்லை க்ரஷ்டே பேசுவோம். ஓகேயா. ஓகேயா. என்னங்க சொல்லணும். ஓகே சரி. இப்போ இது இதெல்லாம் பேசிட்டேன். இந்த மாதிரி இப்போ பேசினா என் க்ரஷ் என்ன சொல்லுவான்னு நினைக்கிங்க. இப்போ நீங்கள் தான் என் க்ரஷ்ஷாக கேட்டர மாறுங்க. என்ன நீங்கள் என் க்ரஷ்ஷுங்க. அவள் வந்துட்டா என் பகலை உட்காந்துட்டா. நான் இப்பெல்லாம் பேசிட்டேன். நீங்கள் என்ன என்ன ரெஸ் பண்ணி என் க்ரஷ்ஷாக மாதிரி பேசுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இஷ்யூ இல்லை என் க்ரஷ் இஷ்யூ. நீ பேசுங்க. உண்மையில இருக்காங்க. உண்மையில இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பேசினா நான் இப்பெல்லாம் பேசினா அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க சொல்லுங்க. காதலிக்கிறேன். ஆனால் என் க்ரஷ் வந்த மாதிரியே தோணுதுங்க. என்னமோ என் க்ரஷ் வந்து என் பக்கத்துலேயே உட்காந்து அவள் திருடுதுன்னு முழிச்சு தேடுற மாதிரியே இருக்கு. என் க்ரஷ் நான் தேடுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கப்புள்ஸாக தான் உட்காந்துருக்கேன். அதை தான் சொல்கிறேன். எல்லாரும் கப்புள்ஸாக இருக்காங்க. நம்ம எப்போ கப்பிள் ஆக போகிறோன்ட்டு அவட்ட சொல்லியிருப்பேன். அவள் இன்னும் வரல. அவள் சொல்லியிருப்பேன். வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆ நாங்கள் கப்புளாக மாறுறோம். டைட்டானிக் கப்பலில் போகிறோம். இல்ல டைட்டானிக் கப்பல்ல கடைசியில ஹீரோ மாதிரி என்ன நீ சாவடிச்சு அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படியே உல்டா பண்ணிடுறேன் நான்.
சரி நீங்க காப்பாத்தறீங்க. நான் டைட்டானிக் கப்பல்ல முன்னாடி இப்படி உட்கார் நிப்பாங்களாங்க. அந்த மாதிரி நிக்க கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஒரு செகண்ட் சின்ன ஹெல்ப்புங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்களேங்க, ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்களேன். சும்மா சும்மா மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நில்லுங்க, சும்மா ஒன்று நில்லுங்களேன், லைட்டாக இப்படி நில்லுங்க, ஒயிடு ஒயிடு காட்டுங்க, நல்லா இன்னும் ஒயிடு காட்டு, அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அங்கே என் கரஸ் வரானு பார்த்துட்டே இருங்க ஒரு நிமிஷம். கலாய்க்கலைங்க, ட்ரையல் பார்க்குங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அதே இது மாதிரி தாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் நில்லுங்க, நீங்கள் சொல்லி கொடுக்க முடியும் டைலாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீ சும்மா நின்னா போதுங்க, நீங்கள் நின்று இப்படி அப்படி ஒயிடு மட்டும் காட்டுங்க. அப்படி பண்ண மாட்டாங்களா? ஏங்க எப்படி பண்ணுறீங்க? அப்படி பண்ணுறது பிடிக்காதுண்ணே. எப்படி பண்ணால் பொண்ணுங்களை பிடிக்கும் சொல்லுங்கண்ணே. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இதே மாதிரி எக்கச்சக்க விட்டமின் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு விட்டமின் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். உண்மையாக தான் உங்களுக்கு ஒரு விட்டமின் தேவைப்படுது. அந்த விட்டமின் உங்கள் இதில் குறைவாக இருக்குது. குறைவாக இல்லை, சுத்தமாக இல்லை. விட்டமின் என்ன விட்டமின் தெரியுமா? அது விட்டமின் மீ. விட்டமின் இ மீ வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எங்க ஒன்றும் இல்லைங்க, க்ரஷ்லாம் உண்மையில் யாரும் வரல. இது வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அங்கேருந்து தூரத்துலேருந்து வச்சு உங்களை பார்த்து அவங்கள வந்து ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு. அதான் க்ரஷ்ட்டை சொல்கிற மாதிரியே உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க. அது அது உண்மையாக, நான் உண்மையாக தாங்க சொன்னேன். நீங்கள் உண்மையில நீங்கள் வந்து ஏஞ்சல் தாங்க, நீங்கள் உண்மையில ஏஞ்சல் தாங்க. நீ சிரிச்சிட்டே இருக்கீங்க, சரி ஆகிட்டு சிரிக்க வைக்கிறீங்க என்ன. ஆனால் ஏன்னா இப்போ சப்போஸ் உண்மையிலே இதே மாதிரி உங்கள் மாதிரி ஒரு க்ரஷ் வந்தால் அவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னால் ஓகே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, தூரத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கேமரா இருக்கு அந்த பின்னாடி. ஆக்சுவலாக வந்து திடீர்னு திடீர்னு பகல வந்து இப்படிலாம் பேசுனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதுக்காக வீடியோ எடுத்தோம். நீங்கள் இன்னும் உங்களை பார்த்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. இல்லைங்க, இந்த இவ்வளோ பூந்தோட்டம் இருக்கு, நிறைய பூ இருக்கு, ஆனால் என் கண்ணில் படுற பூ ஒரே பூ நீங்களாக தான் தெரியுறீங்க. ஏங்க இது ஒன்றும் இல்லை, இது Nellai360 ஒரு யூடியூப் சேனலுங்க. நேச்சரில் எது பெஸ்ட்டுன்னு காடல் கிரியேட் பண்ணதில் நேச்சரில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன். எதுக்கு எதுக்குன்னா எல்லா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் காட்டுறேன் நான். இந்த வீடியோ போடலாம்ல, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு டாட்டா காட்டுங்க. Nellai360 சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்களா? Nellai360 சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க. இவருக்கு ஓகே சொல்றேன்னு சொல்லிருங்க. இவருக்கு நிறைய பேர் ஓகே சொல்ல இருப்பாங்க, நான் சொல்ல மாட்டேன்.